அணியோட கேப்டனா ரோஹித் சர்மாவுக்கு பதிலா ஹர்திக் பாண்டியாவை நியமனம் செய்யப்பட்ட நிலையில மும்பை அணியோட சமூக வலைதள பக்க ஃபாலோவர்ஸ்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. கிரிக்கெட் ரசிகர்களோட இந்த அதிருப்திக்கு காரணம் என்ன? விரிவா பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இந்தியாவில் 17வது ஐபிஎல் 2024 ஆண்டிற்கான தொடர் வரும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடக்கிறது. இதற்கான மினி ஏலம் வரும் 19ஆம் தேதி துபாயில் நடக்க உள்ளது. அதற்கு முன்னதாக ஐபிஎல் அணிகளில் தக்க வைக்கப்பட்ட மற்றும் விடுவிக்கப்பட்ட வீரர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன்படி மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஹர்திக் பாண்டியா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார். ஆனால் ஹர்திக் பாண்டியாவை குஜராத் டைட்டன்ஸ் அணி தக்க வைத்துக் கொண்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இறுதியில் ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக் கொண்டது. அவர் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக விளையாடியுள்ளார். கடந்த 2013 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரையில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்து வந்தார். இந்த நிலையில் அவருக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதனால் ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள் கடும் அதிருப்திக்கு உள்ளான நிலையில் மும்பை அணியின் சமூக வலைதள பக்க ஃபாலோவர்ஸ்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இதன் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் மாற்றத்தால் ரசிகர்கள் அதிருப்தியில் உள்ளது தெளிவாக தெரிகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.